ஆசீர்வாதத்தியான. எபிசியன் புத்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருந்து அவ்விதமாகவே 16வது வசனம் வரைக்கும். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசித்தலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக, அவர் சிலரை அப்போஸ்தலர்களாக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை மேய்ப்பராகவும், சிலரை அவர் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சகத்துக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்து இயேசுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயவும் தந்தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறதாய் இருக்கிறது. சரீர வளர்ச்சியை கிறிஸ்துவாகி இயேசுக்கிறதுடைய சபை சரீர வளர்ச்சியை அவ்விதமாய் நான் நீங்களும் அவ்விதமாகவே வளருவதற்காகவே இந்த 5 ஊழியங்களை கர்த்தர் ஏற்பாடு பண்ணினார். ஆகையாலே இந்த 5 ஊழியங்களை குறித்து நாங்கள் கடந்த நாட்களை தியானித்து வந்தோம். நான் விசுவாசிக்கிறேன் இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று. நீங்கள் இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்படும்படிக்கு தகுதியாய் கர்த்தருக்குள்ளே நடத்தப்படுவீர்களாக. இவ்விதமாகவே 1 தீமோத்தேயு புத்தகம் 2வது அதிகாரத்திலே பரிசுத்த பவுல் இவ்விதமாய் எழுதுகிறார், இதற்காகவே நான் பிரசங்கியாகவும், இதற்காக இங்கு சொல்லப்பட்டதாகிய குறிப்பிடப்பட்டதாகிய இந்த 5 ஊழியங்கள், இந்த 5 ஊழியங்களுக்கும் தகுதியாய் எண்ணப்பட்டதாகிய பரிசுத்த பவுல் இதற்காகவே பிரசங்கியாக, அப்போஸ்தலனாக, புறஜாதிகளுக்கு விசுவாசத்தை சத்தியத்தை விளங்க பண்ணுகிற போதகனாக இவர் நியமிக்கப்பட்டார். இந்த அப்போஸ்தல பவுல் போதகன் சொல்லி அழைக்கிற பவுல், நான் பிரசங்கி என்று சொல்லி அவர் அழைக்கிறதாகிய இந்த பவுல், அவர் தாமே சத்தியத்தை விசுவாசத்தை அவிதமாகவே ஜனங்களுக்கு விளங்க பண்ணுகிறதாகிய போதகனாக ஏற்பாடு பண்ணப்பட்டாராம். ஜனங்கள் அதை கற்றுக்கொள்ளும்படிக்கு கற்றுக் கொடுக்கிறவராக ஏற்பாடு பண்ணப்பட்டார். ஆகியாலே இவர் ஏற்பாடு பண்ணப்படும் பொழுது இவர் யாராயிருந்தார்? இவர் தாமே கலாத்தியரின் புத்தகம் 5வது அதிகாரத்திலே நாம் 15, 16வது வசனம், 18வது வசனம், 25வது வசனம், 22, 23வது வசனங்களிலே ஆவியானவராலே நடத்தப்பட்டு அவிதமாகவே ஆவியானவருக்கு ஏற்றபடி நடந்து ஆவியானவருக்குள் பிழைத்திருக்கத்தக்கதாய் 9 கனிகளை உடையவராயிருந்தார். அது மட்டுமில்லாமல் 1 கொரிந்தியரின் புத்தகத்திலே சொல்லப்பட்டபடியே 9 ஆவிக்குரிய வரங்களை உடையவராயிருந்தார். அது மட்டுமில்லாமல் இவைகளை பெற்றவர் நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை குறித்து அசதியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அதை கற்றுக் கொடுக்கிறவராயிருந்தார். அது மட்டுமில்லாமல் 1 கொரிந்தியரின் புத்தகம் 14வது அதிகாரத்திலே இதோ நீங்கள் ஞான வரங்களை நீங்கள் விரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறவராய் காணப்பட்டார். இப்படியாய் காணப்பட்டதாகிய, இப்படியாய் நடந்து கொண்டதாகிய பவுல் அவர் சொல்லுகிறார், இதோ நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் இருக்கும்படிக்கு நியமிக்கப்பட்டேன். எப்படியாய் இவர் நியமிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தல நடவடிக்கையின் புத்தகம் 13வது அதிகாரத்திலே 1வது வசனம் சொல்லுகிறது, அங்கே அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே கவனித்துக் கொள்ளுங்கள், அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபா, நீகர் எனப்பட்டதாகிய சிமியோன், சிறைனை ஊரனாகிய லூகி, காட்பங்கு தேசாதிபதி ஆகிய ஏருதனு கூட இருந்து வளர்க்கப்பட்ட மனாயி, சவுல், இவர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசிகளாய் போதகர்களாக சபையிலிருந்து அவர்கள் உபவாசம் பண்ணி உபவாசித்து ஆராதனை செய்து ஜெபித்து இவ்விதமாகவே அங்கே அவர்கள் எல்லாரும் கர்த்தருக்குள் அங்கே இருக்கும் பொழுது திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் நடுவிலே கடந்து வந்து, ஆவியானவர் பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த இந்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று சொல்லி அங்கே பேசினார். இவ்விதமான பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலை, பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்டதாகிய அங்கே சபையில் இருந்ததாகிய இந்த மூப்பர்கள், இந்த கண்காணிகள், இந்த தீர்க்கதரிசிகள், இந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களை அவ்விதமாகவே அழைத்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்கள் அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அனுப்பப்பட்டு அவிதமாய் கடந்து போனார்கள். ஸோ பாகியாலே ஆவியானவர் யாரை அவர் தெரிந்தெடுத்து, யாரை வேறு பிரித்தெடுத்து, யாரை இந்த ஊழியத்தை கண்டு அவர் அவ்விதமாகவே அழைக்கிறாரோ அவர்கள் யாரு? அவர்கள் தேறினவர்கள், அவர்கள் கனிகளை உடையவர்கள், வரங்களை பெற்றவர்கள், தேவனுடைய திவ்யமான வல்லமையான சத்தியத்தை அறிந்து அவ்விதமாகவே இந்த சத்தியத்தை அறிந்ததை ஒப்புவிப்பதற்காக பவுலைப் போல இதற்காகவே நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர்கள் சபை நடுவே அவர்கள் தாமே கர்த்தருடைய ஆவியானவராலே
அறிமுகப்படுத்தப்பட்டு சபையிலே ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறதாகிய சபை நிர்வாகத்தை கவனிக்கிறதாகிய ஊழியர்கள் அவர்கள் மேல் கைகளை வைத்து ஆசீர்வாதத்தை கூறி அந்த ஊழியத்தை கூறி அவர்களை பிரித்து அவ்விதமாகவே ஆண்டவர் நியமிக்கிறதாகிய ஊழியத்துக்கு அனுப்பி வைப்பார்கள். பரிசுத்தாவியானவர் அவர்களை அனுப்பி வைப்பார். இந்த ஒழுங்கின்படிதான் புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய சபை கட்டப்பட்டு இருக்க இந்த ஐந்து ஊழியங்களை கர்த்தர் ஏற்பாடு பண்ணினார். இவ்விதமாக நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த ஐந்து ஊழியங்களை குறித்து கற்றுக்கொண்டதாகிய இந்த அஸ்திபாரத்துக்கு அல்லாமல், இந்த அஸ்திபாரத்தின் படி செய்யாமல், அதன்படி அல்லாமல் யாராவது ஒருவர் தானாக இந்த ஊழியத்துக்கு என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார், ஆவியானவர் போகச் சொன்னார் என்று சொல்லி அப்படி வந்தால் நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஆவியானவர் அவ்விதமாய் சபையினுடைய அஸ்திபாரங்களை குறித்து யாரும் அதை கரைப்படுத்தாமல் தேவ ராஜ்யத்துக்காய் தியாகம் உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், அர்ப்பணித்தவர்களாய், கிறிஸ்துவுக்காக தங்கள் ஜீவனையும் பாராமல், மரணத்துக்காய் தங்கள் ஜீவனையும் பாராமல் ஒப்புவிக்கிறதாகியவர்களே இந்த ஊழியத்துக்காய் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அதற்கு மேலாக நம்முடைய சுய சிந்தை நிமித்தமாக தேவடைய ராஜ்யத்தை வரப்போறதாகிய காரியத்தை கரைப்படுத்தி வரப்போறதாகிய சந்ததிகளுக்கு நாங்கள் இடர்களை உண்டாக்காதபடிக்கு நாம் சபையார் இந்த சத்தியத்தை அறிந்து அதன்படியே சபை கட்டப்பட அவிதமாகவே நிலைத்திருக்க கர்த்தர் வரும் வரைக்கும் பரிசுத்தமாய் இருக்க நாம் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் சபையையும் மந்தைகளையும் அவருடைய ராஜ்யத்தையும் இந்த சத்தியத்தையும் காத்து கொள்ளுவாராக. அதுவே என் ஜெபம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.